Magan Tuyavim Peyera Holy. Namandara is a Christ of Inarulum, Kadavulinambum, Parisutta Avi in Natpurabum, Ungalanivarudum, Yerupeda. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பலியானது ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்சிக்காகவும், சிவராஜன் ஜான்சி குழந்தை வரன் வேண்டியும், வில்லியனூர் இமாகுலேட் பெண்கள் உயர்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவிகள் நன்கு தேர்வு எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டியும், யூஜின் ஆரோக்கியராஜ் எர்னஸ்ட் ஆண்மலை பாட்சிக்காகவும், தீபோலி பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு நன்கு எழுதவும் அதிக மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற வேண்டியும், புனிய சூசேப்பர் குளூனி 10ஆம் வகுப்பு மாணவிகள் தேர்வில் அதிக மதிப்பெண்களோடு முழு தேர்ச்சி பெறவும், செயின்ட் பேட்ரிக் மெட்ரிகுலேஷன் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் முழு தேர்ச்சி பெறவும் அதிக மதிப்பெண்கள் வேண்டியும், அரியாங்குப்பம் இமாகுலேட் மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டியும் முழு தேர்ச்சி பெற வேண்டியும், சிஸ்டர் மேரி எத்தில்வினா ஆண்மலை பாட்சிக்காகவும், சாந்தா கிளாரா உயர்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வில் முழு தேர்ச்சி பெற வேண்டியும் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டியும், ஜாக்குலின் ஓபேன் குடும்ப சமாதானம் வேண்டியும், ரத்தோஷியா செயின்ட் ஜூலியன் 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், செசிலி 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதவும் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டியும், செயின்ட் சேவியர் மெட்ரிகுலேஷன் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் முழு தேர்ச்சி பெற வேண்டியும், செசிலி நல்ல உடல்நலனுக்காகவும், குளூனி சிபிஎஸ்இ பள்ளி ஆண்டு விழா நன்கு முடிந்தமைக்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும், அருட் சகோதரிகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் நலன் வேண்டியும், இண்டோச்சா பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்கள் முழு தேர்ச்சியோடு அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டியும், சங்கீதா நன்கு படிக்கவும் உடல் உள்ள நலனுக்காகவும், ஸ்டெஃபி பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியர்களாகவும், வளமான எதிர்காலம் வேண்டியும் இறைவனுடைய ஆசிர் வேண்டியும், மார்டின் 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதவும் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வேண்டியும், ஹென்ரி ஸ்டூவர்ட் அன்னைக்கு நன்றியர்களாகவும் கருத்துக்களுக்காகவும், உத்தரீசத்திலே வேதனைப்படுகின்ற ஆன்மாக்கள் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், மரி அண்ணா தயாவதி பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியர்களாகவும் இறைவனுடைய ஆசிர் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும், சூசை 15ஆம் நினைவு நாளில் அவரது ஆண்மலை பாட்சிக்காகவும், அலோய்ஸ் சகாயராஜ் முதலாண்டு நினைவு நாளில் அவரது ஆண்மலை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்த இறைவனிடம் மன்னிப்பை வேண்டும். இல்லாமல் இறைவனிடமும் எல்லாமுள்ள இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கடைத்து செல்வாராக. மனம் திரும்பி கூவி அழைக்கும் எங்களின் குரலை கனிவுடன் கேட்டருளும். உமக்கு பணிபுரிய வேண்டும் என்ற ஆர்வத்தை எங்கள் உள்ளங்களில் தூண்டி எழுப்பி அந்த பணிக்கு ஏற்ற விதத்தில் எங்கள் உள்ளங்களை உமது அருள்வாக்கினால் ஒளிர் வைத்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 14, 20, 24, 25 மற்றும் 28. அந்நாள்களில் நெபுகத்நேசர் அவர்களை நோக்கி, சாத்ராக்கு, மோசாக்கு, ஆபேத்நேகா, நீங்கள் மூவரும் என் தெய்வங்களை வணங்கவில்லை என்பதும், நான் நிறுவிய பொற்சீலையை பணிந்து தொழவில்லை என்பதும் உண்மைதானா? இப்போதாவது எக்காலம் நாசுரம், யாழ், கிண்ணரம், வீணை, பைக்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒலிக்கக் கேட்டவுடன் நீங்கள் தாழ்விழுந்து நான் செய்ய வேண்டியெல்லாம் சிலையை பணிந்து தொழ தயாராக இருக்கிறீர்களா? தொழாவிட்டால் அந்த நொடியிலேயே எரிகிற தீச்சுளையில் தூக்கி போடப்படுவீர்கள். உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டோ என்றான். சாத்ராக்கு, மேசாக்கு, அபேத்நேகா என்பவர்கள் நெபுகத்நேசன் அரசனை நோக்கி பதில்மொழியாக, இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை. அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சுளையிலிருந்து எங்களை மீட்க வல்லவர். அவரே எங்களை உம் கையில் நின்றும் விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும், அரசரே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். நீர் நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் தொழுவ போவதில்லை. இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள். இதை கேட்ட நெபுகத்நேசர் அரசன் சாத்ராக்கு, மேசாக்கு, அபேத்நேகா ஆகியோர் மீது வெகுண்டெழ அவனது முகம் சினத்தால் சிவந்தது. வழக்கத்தை விட 7 மடங்கு மிகுதியாய் தீச்சூளையை சூடாக்கும்படி அரசன் கட்டளையிட்டான். பின்னர் சாத்ராக்கு, மேசாக்கு, அபேத்நேகா ஆகியோரை கட்டி எரியும் தீச்சுளைக்குள் தூக்கி போடுமாறு தன் படைவீர்களுள் வலியவர் சிலருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது நெபுகத்நேசன் அரசன் வியப்புற்று விரைந்தெழுந்து தன் அமைச்சரை நோக்கி, 3 பேரை தானே கட்டி நெருப்புக்குள் எரிந்தோம் என்றான். ஆமரசரே என்று அவர்கள் விடையளித்தனர். அதற்கு அவன், கட்டழிக்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் 4 பேர் உலவுகிறதை நான் காண்கிறேன். அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லையே. மேலும் 4வது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல் தோன்றுகிறானே என்றான். அப்பொழுது நெபுகத்நேசர் சாத்ராக்கு, மேசாக்கு, அபேத்நேகா ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக. தாங்கள் கடவுளை தவிர வேறெந்த கடவுளையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளையையும் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிரலை பாடல் பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்து பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப்பெறவும் ஏத்தி போற்றி பெறவும் தகுதியுள்ளவர். மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாக்குரியது பல்லவி. உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக. உயர் புகழ்ச்சிக்கும் மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர். கெருபுகள் மேல் வீட்டிருந்து படு குழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்து பெறுவீராக. நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதியுள்ளவர் பல்லவி. உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ்ந்த பார் பெறுவீராக, ஏத்தி போற்ற பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர் பல்லவி. Yeah.
அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபொழுதும் அடிமைகளாய் இருந்ததில்லை, நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் ஆயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம் பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகின்றீர்கள். நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை சொல்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரை போல செயல்படுவீர்கள். ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயல்கின்றீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் தந்தையை போல செயல்படுகிறீர்கள் என்றார். அவர்கள், நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு, கடவுளே அவர் என்றார். இயேசு அவர்களிடம் கூறியது, கடவுள் உங்கள் தந்தையெனில் நீங்கள் என் மேல் அன்பு கொள்வீர்கள். நான் கடவுளிடமிருந்தே இங்கு வந்துள்ளேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரணர் செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, காட்டிலே புதிதாய் பிறந்த மான்குட்டி ஒன்று தனது பின்னம் கால் ஒன்றை மட்டும் கட்டிக்கொண்டு மூன்று கால்களிலே நடக்க ஆரம்பித்தது. எல்லா விலங்குகளும் அதை பார்த்து கேட்டன, எல்லாருக்கும் கடவுள் நாலு கால் கொடுத்துருக்கிறாரு, நீ மட்டும் ஏன் மூணு காலில் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற? நான் ஏன் உங்களை மாதிரி இருக்கணும்? நான் வித்தியாசமாக இருக்க விரும்புகிறேன், அதனால் என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்காதீங்க அப்படி என்று பின்னங்காலை ஒரு காலை கட்டி கொண்டு துள்ளி ஓடி நடந்து நடைப்பழகியது. சிறிது நாள் கழித்து அந்த காலிலே இருந்த கட்டை அவிழ்த்து விட்டு ஒரு காலை தூக்கி கொண்டு மூன்று காலிலேயே வளம் வர ஆரம்பித்தது. யார் எவ்வளவு சொல்லியும் அது எதையும் கேட்கவில்லை. ஒரு நாள் புலி ஒன்று அங்கிருந்த மான்களை எல்லாம் துரத்த ஆரம்பித்தது. மூன்று காலிலே ஓடிய இந்த குட்டி மான் வேகம் போதவில்லை என்று நான்கு கால்களினால் ஓட முயற்சி செய்தது. இவ்வளவு நாட்களாக ஒரு காலை தூக்கி கொண்டே ஓடி பழகிய அந்த குட்டி மானினால் நான்காவது காலை பயன்படுத்தி ஓடுவது என்பது அதற்கு இயற்கையாகவே வர இயலாமல் போயிற்று. எளிதாக புலியிடம் மாட்டிக்கொண்டதா? கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பாவம் செய்கின்ற எவரும் பாவத்திற்கு அடிமை என்று இயேசு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். பல நேரங்களிலே விளையாட்டாக ஆரம்பிக்கின்ற காரியங்கள் காலம் செல்ல செல்ல அதுவே நமது பழக்க வழக்கமாகி அந்த பழக்கங்கள் நமது குணாதிசயங்களாக மாறிவிடுகின்றன, நம்மோடு ஒன்றோடு ஒன்றாய் கலந்து விடுகின்றன. அவற்றை மாற்றுவது என்பது மிக மிக கடினமாகி விடுகின்றது.
எனவேதான் ஆண்டவர் இயேசு பாவம் செய்கின்ற எவரும் அந்த பாவத்திற்கே அடிமையாகி விடுகின்றார்கள். உண்மை ஒன்றே உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று உண்மையின் நாயகனாம் ஆண்டவர் இயேசு இந்த யூதர்களுக்கு எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நிறை உண்மையை நோக்கி வழிநடக்க இந்த அருளின் காலம் நமக்கு அழைப்பு விடுகின்றது. உலகின் ஒளியாம் ஆண்டவர் இயேசுவின் ஒளியிலே நம்மையே பிரகாசத்துடன் இணைத்து கொண்டு உண்மையை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு விடுதலை பெற்றவர்களாய் ஆண்டவருடைய வழியிலே என்றும் நடப்போம். அவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமே. சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து போடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். தமிழ் பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் நமது கை நிலவடி ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய தந்தை, உமது திருப்பேரின் மகிமைக்காக நாங்கள் இந்த காணிக்கைகளை உமது திருமுன் படைக்கின்றோம். இவற்றை ஏற்று முடிவில்லா வாழ்வழிக்கும் மறுமருந்தாக மாற்றி எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கோருவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வு பெற்று உமது மகத்துவத்தை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் சொல்லற்கரிய வல்லமையினால் உலகத்தின் தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் ஆற்றலும் விளங்குகின்றன. ஆகவே இறைவா, வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியே பொழிந்தே காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நுத்திய உடன்படிக்கை காண என்ற அர்த்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். நினைவு கூர்ந்து வாழுதரம் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் இன்று ஊழிய புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மிக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா உலகெங்கும் பரவியிருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஆனந்தராயர் ஏனையாயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் புதநிலையினர் ஆகியோருடனே கூறுதல்லும் தந்தையை இறைவா இன்று நாளிலே 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுத இருக்கின்ற அத்துணை பிள்ளைகளையும் உமது ஆசிரியால் நிரப்பி அனைவருடைய மேலான பரிந்துரையால் நடத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் திருநம்பிக்கை நம்பிக்கொண்டு இருந்த போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணி தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலையில் முகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம்.
ஆண்டவர் ஆகியேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அழைக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடரும் ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல
நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படியும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதளித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் மீட்பராகிய இறைவா, உமது திருமகனின் விருந்தை உண்டு மகிழ்கின்ற நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பாவ பழக்கங்களால் எங்களுக்கு ஏற்பட்ட காயங்களை ஆற்றிடும் மருந்தாகவும், அனைத்து தீமைகளை நின்றும் எங்களை காத்து உறுதிப்படுத்தும் ஆற்றலாகவும் இந்த விருந்து அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே, உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பணி நிறைவேறிற்று. Bye.
பரிசுத்தன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் மல்லி வாழ்த்து.